இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வேதாகமத்தில் உள்ள சில பாத்திரங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீத புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீத புஸ்தகம் பாடலால் நிறைந்திருந்தது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். சங்கீதத்தை வாசிக்கின்ற போதும் சங்கீதத்தை பாடுகின்ற பொழுதும் நாம் பேரானந்தம் அடைகின்ற ஒரு அனுபவத்தை நாம் நிறைவாய் பெற்றிருக்க முடியும். சங்கீதம் மொத்தம் 150 பாடல்களின் தொகுப்பாக காணப்படுகிறது. பொதுவாக அநேகர் மனதளவில் எண்ணுவது எல்லாம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி, ஆனால் இந்த சங்கீத புஸ்தகத்தை மொத்தம் 8 எழுத்தாளர்கள் எழுதியிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு விஷயம், நாங்கள் டிவியிலே பாளையங்கோட்டையிலே பிரபலமான ஒரு பாஸ்டர் கர்த்தருடைய வேதத்தை போதித்து கொண்டிருந்தார். குறிப்பாக சங்கீத தொகுப்பில் இருந்து அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அது ஆசாப்பின் சங்கீதமாய் காணப்பட்டது. ஆனால் அவர் தாவீதின் சங்கீதம் என்று சொன்ன உடனே என்னுடைய நண்பர், அவரும் போதகராக இருக்கிறார், அவர் உடனே ஐயோ தவறாய் சொல்லிவிட்டார், இது ஆசாப்பின் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை அவர் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அநேகருடைய மனதில் தோன்றுவதெல்லாம் சங்கீதம் என்றாலே தாவீதின் சங்கீதம் என்று நாம் எண்ணுவது உண்டு. ஆனால் இந்த 150 சங்கீதத்திலே தாவீது 75 சங்கீதங்கள் மாத்திரமே எழுதியுள்ளார். மற்றதெல்லாம் யார் யார் என்னென்ன சங்கீதம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தாவீது அரசன் எழுதிய சங்கீதங்கள் சங்கீதம் 309, 1141, 51-65, 68-70, சங்கீதம் 86, சங்கீதம் 101, சங்கீதம் 103, சங்கீதம் 108-110, சங்கீதம் 122, 124, 131, 133, 138-145 வரை தாவீது அரசன் எழுதிய சங்கீதம். ஆசாப்பின் குடும்பத்தார் எழுதிய சங்கீதங்கள் மொத்தம் 12. சங்கீதம் 50, சங்கீதம் 73-83 வரை. கோராகின் மகன்கள் மொத்தம் 11 சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார்கள். சங்கீதம் 42, சங்கீதம் 44-49, சங்கீதம் 84, 85, 87, 88 ஆகிய சங்கீதங்களை கோராகின் மகன்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் எஸ்ட்ராகிட் ஏமான் என்பவர் சங்கீதம் 88 மாத்திரம் எழுதியிருக்கிறார். சாலமன் 2 சங்கீதங்களை எழுதியுள்ளார், சங்கீதம் 72, சங்கீதம் 127. மோசே 90 சங்கீதத்தை எழுதியுள்ளார். ஈதன் என்பவர் 89 சங்கீதத்தை எழுதியுள்ளார். இந்த சங்கீதத்தை எழுதியில் அதிகமாக எழுதினவர் தாவீது அரசன், தாவீதின் சங்கீதங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த சங்கீத புஸ்தகம் வேதாகமத்திலே மிக நீளமான ஒரு புஸ்தகம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். இந்த சங்கீதங்கள் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு பெரிய செயல்பாட்டை நாம் ஆவியிலே உணர்ந்திருக்க முடியும். அநேக சங்கீதங்கள் ஒருவேளை நாம் அமர்ந்திருந்து கர்த்தரோடு கூட அமர்ந்திருந்து வாசிக்கின்ற பொழுது நம்மை பலப்படுத்துகிற சங்கீதங்களாய் காணப்படக்கூடும். எனவேதான் ஒரு சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்திற்காய் தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள், நம்பிக்கையூட்டும் பாடல்கள் நிறைந்த தொகுப்பு தான் இந்த சங்கீத புஸ்தகம். இந்த சங்கீதம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 1-41, 42-72 இரண்டாவது பிரிவு, 73-89
மூன்றாவது பிரிவு 90 முதல் 106 வரை, நான்காவது பிரிவு 107 முதல் 150 வரை, 5 பிரிவுகளாக நாம் இந்த சங்கீதத்தை பார்க்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு பிரிவும் ஒரு டாக்ஸாலஜியுடன் முடிகிறதை நாம் காணப்படுவோம். டாக்ஸாலஜி என்றால் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற பாடலுடன் முடிகின்ற காட்சியை நாம் இந்த சங்கீதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்றாட வாழ்க்கையிலே நாம் இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். சங்கீதத்தை விருப்பத்தோடு கூட நாம் வாசித்து தியானிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்பதையும் நாம் இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைகளை குறித்து வேதம் சொல்கிறது, இது தேனிலும் தெளிந்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்பதை நாம் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்னும் விசுவாச வாழ்க்கையிலே சங்கீதத்தை நாம் புரிந்து பாடுவோம். சங்கீதத்தை நாம் புரிந்து வாசித்து கர்த்தருக்குள்ளே பலமாய் மகிழுவோம். ஆண்டவர் உங்களோடு கூடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை, பலத்த நன்மைகளை, குறிப்பாக இந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது அக்கினி மூண்டது என்ற வார்த்தை நமக்குள்ளே பலமாய் நிறைவேறும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். நாளைய தினத்திலிருந்து நாம் குறிப்பிட்ட இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து குறிப்பிட்ட காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்குள்ளாக நாம் தியானிப்போம். கர்த்தருங்களோடு கூடந்து உங்களுக்காக பலத்த நன்மைகளை, பெரிய கிருபைகளை நிறைவாய் கொடுப்பார். நீங்கள் இந்த வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படியே சங்கீதம் 1:2 நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு வருங்கள். உறுதியாய் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானியுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்துவாராக. ஆண்டவருடைய வேதத்தை புரிந்து வாசிக்கக்கூடிய சத்துவங்களை கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.